கோவிட்-19 தடுப்பூசி தொடர்பாக பல தப்பான அபிப்பிராயங்கள் தகவல்கள் தற்போது பரவி வருகின்றன. உண்மையிலே அவை எதுவுமே விஞ்ஞான ரீதியாக ஆய்வுக்குட்படுத்தப்பட்டனவோ அல்லது உறுதிப்படுத்தப்பட்டனவோ அல்ல. எனவே நீங்கள் அது தொடர்பாக பயம் கொள்ள தேவையில்லை. அதாவது கோவிட் தடுப்பூசி எடுப்பதன் பின்னர் குழந்தை பேரின்மை, அதேபோல மீள ஒரு கோவிட் வைரஸ் எங்களுடைய உடலுக்கு வருகின்ற போது உயிர் ஆபத்துக்கள் அதிகமாக இருப்பது, நாங்கள் அதே போல் அறிகுறிகள் அதிகமாக அல்லது பக்க விளைவுகள் அதிகமாக ஏற்படும் என்பது தொடர்பான பல தப்பான தகவல்கள் தற்போது பரவி வருகின்றன. இவை அனைத்துமே தவறான. இந்த கோவிட் வேக்சின்லே வந்து உயிரான எந்த வைரஸும் இல்லை. அதே போல் எங்களது உடலிலே பாரிய மாற்றங்கள் எதுவையும் ஏற்படுத்தப் போவதில்லை. எனவே இந்த குழந்தை பேரின்மை, அதே போல் புதிதாக வேக்சின் எங்களுடைய நோய் வருகின்ற போது ஆபத்துக்கள் அதிக விளைவிக்கும் என்பதெல்லாம் தவறான தகவல்கள். எனவே இது தொடர்பாக நீங்கள் அவதானமாக இருங்கள். கோவிட் தடுப்பூசி எடுப்பதன் மூலம் சில வேளைகளிலே ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு சில பக்க விளைவுகள் ஏற்படலாம். காய்ச்சல், தலையிடி, சத்தி, வயிற்றுநோ, தடுப்பூசி போடப்பட்ட இடங்களிலே சிவப்பு நிறமாக மாறுதல், சிறிதளவான வீக்கம், நோ, கையை அசைக்க முடியாத அளவுக்கு நோ போன்றவை ஏற்படலாம். இவற்றில் பெரும்பாலானவை 48 மணித்தியாலங்களுக்குள் குறைவடைந்துவிடும். நீங்கள் இந்த தடுப்பூசி பெற்ற பின்னர் இந்த நோ காரணமாக சுடுதண்ணியோத்தனம் அல்லது அந்த தடுப்பூசி போடப்பட்ட இடங்களிலே இருத்தி அழுத்துதல் போன்ற செயல்முறைகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும். இது தண்ட பாட்டிலே அந்த 48 மணித்தியாலங்களிலே குறைவடைந்துவிடும். தடுப்பூசி எடுத்த பின்னர் நீங்கள் உங்களுடைய நீர் ஆகாரங்களை அதிகமாக எடுத்து உங்களை போதியளவு உங்கள் உடலிலே நீரை பேணுவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அதேபோல் வளமையான உங்களுடைய நாளாந்த வாழ்க்கை, நீங்கள் வளமையாக குளிப்பது போல வளமையாக செய்கின்ற உணவு பொருட்களை உண்பது உங்களுடைய வளமையான நாளாந்த வாழ்க்கைகளை நீங்கள் தொடரலாம். எந்த வகையிலும் இந்த தடுப்பூசி பெற்றுக்கொண்டது வந்து அதனை பாதிக்காது. ஆனால் உங்களால் தாங்க முடியாமல் இருக்கின்ற வலி அல்லது உடல் நோ அல்லது காய்ச்சல் மெதுவாக இருப்பதாக இருந்தால் நீங்கள் பாராசிட்டமோல் வில்லையை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். 6 மணித்தியாலத்துக்கு ஒரு தடவை. ஆகவே நீங்கள் இந்த அறிகுறிகளை கொஞ்சம் குறையக்கூடியதாக இருக்கும். ஆனால் 48 மணித்தியாலங்களுக்கு மேல் இந்த அறிகுறிகள் நீடித்தாலோ அல்லது 48 மணித்தியாலங்களுக்குள்ளே இந்த அறிகுறிகள் அதீதமாக உங்களுடைய தாங்க முடியாத அளவுக்கு வருமாக இருந்தால் நீங்கள் கட்டாயமாக மருத்துவ ஆலோசனைகள் பெற வேண்டும். எனவே இந்த அறிகுறிகள் இந்த தடுப்பூசியோடு சம்பந்தப்படாது. டெங்கு, லெப்ரோஸ்பைரோசிஸ் போன்ற நோய்களுக்குரிய அறிகுறிகளாக கூட இருக்கலாம். எனவே நீங்கள் இதற்குரிய மருத்துவ ஆலோசனையை பெற வேண்டும்.